நண்பா, அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொழிற்கல்வியில் உள் ஒதுக்கீடு வரவேற்பும் ஆலோசனைகளும், இதற்கு பல்வேறு கல்வித்துறை வல்லுநர்கள், பல்கலைக்கழக வேந்தர்கள், தனியார் பள்ளி கரஸ்பாண்டன்ட் அனைவரும் இதை வரவேற்றுள்ளனர். மேலும் பார்த்தீங்கன்னா, இதன் மூலம் தமிழகத்தின் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து தமிழகத்தில் பிஎட் படித்த பட்டதாரிகள் பெரும்பாலானவர்களுக்கு மிக விரைவில் வேலைவாய்ப்பு கைகூடும் என்ற தகவல் இன்றைய நாளிதழில் வெளியாகியுள்ளது. வாங்க பார்க்கலாம். தமிழகத்தில் மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அதனால் கடந்த ஆண்டு 313 MBBS இடங்களும் 92 BDS இடங்களும் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு கிடைத்தன. இந்நிலையில் தொழிற்கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் தமிழக அரசு ஆணையம் அமைத்துள்ளது. அதாவது பொறியியல், வேளாண்மை, கால்நடை, மீன்வளம், சட்டம் போன்ற தொழிற்கல்வி படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கான பரிந்துரைகளை அளிக்கவே இந்த ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. இது பற்றி கல்வியாளர்கள் கூறியதாவது, ஜெயப்பிரகாஷ் காந்தி கல்வியாளர், அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொழிற்கல்வியில் உள் ஒதுக்கீடு வழங்குவதில் தப்பில்லை. இந்த ஒதுக்கீட்டால் இயல்பாகவே சில மாணவர்களுக்கு அந்தந்த பொறியியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகும், அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இதை தவிர்ப்பதற்கு உள் ஒதுக்கீட்டுக்கு இணையான சீட்களை அந்தந்த கல்லூரிகளுக்கு கூடுதலாக வழங்க வேண்டும். மேலும் பொறியியல் படிக்க வரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான விடுதி கட்டண செலவையும் அரசு ஏற்க வேண்டும். பி ஸ்ரீராம், சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, மருத்துவ படிப்புகளில் சேர்க்கைக்கான இடங்கள் குறைவு, ஆனால் பொறியியல் படிப்புகளில் ஏராளமான இடங்கள் உள்ளன. அரசு பள்ளி மாணவர்களே நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல கல்லூரிகளில் சேர்கின்றனர். அதனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு என தனியே உள் ஒதுக்கீடு அவசியமில்லை. சாய் பிரகாஷ் லியோ முத்து, சாய்ராம் பொறியியல் கல்லூரி, அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொழிற்கல்வி படிப்புகளில் உள் ஒதுக்கீடு வழங்குவது சரியானது தான். அதே சமயத்தில் பொறியியல் படிப்புகளில் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு 5% சூப்பர் நியூமரி ஒதுக்கீடு என்ற முறையை அனுமதித்துள்ளது. அதன்படி ஒரு கல்லூரியில் ஒரு படிப்புக்கு 100 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தால் கூடுதலாக 5 இடங்களை அதிகப்படுத்தலாம். இது ஏழை எளிய மாணவர்களுக்கு நிச்சயம் பயன்படும். தமிழக அரசும் இந்த சூப்பர் நியூமரி ஒதுக்கீட்டை இங்கே அமல்படுத்தலாம். உள் ஒதுக்கீடு வாயிலாக வாய்ப்பு பெற்ற மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு அரசே கட்டணத்தை செலுத்துகிறது. அதேபோன்று சூப்பர் நியூமரி ஒதுக்கீட்டில் சேர்க்கப்படும் மாணவர்களின் கல்வி கட்டணத்தையும் அரசே ஏற்கலாம். ஐசரி கணேஷ், வேல்ஸ் பல்கலைக்கழகம், அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கும் உள் ஒதுக்கீடு பல வழிகளில் நல்லது செய்யும். பணக்காரா படித்த மாணவர்களுக்கு இணையாக அரசு பள்ளி மாணவர்கள் போட்டி போட்டு பயன்பெறுவர். அவர்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஜி விஸ்வநாதன், வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், எனக்கு இந்த முயற்சியில் உடன்பாடு உண்டு. ஆணையம் முடிவு செய்து எவ்வளவு சதவீதம் உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறார்களோ அதை செய்யட்டும். என்னை பொறுத்தவரை அரசு பள்ளி மாணவர்கள் மேலே உயரணும். நானே அரசு பள்ளியில் தான் தமிழ் வழியில் கஷ்டப்பட்டு படித்தவன் தான் என்று கூறினார். எனவே அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து பிஎட் பட்டதாரிகள் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது. குறிப்பாக டெட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று கடந்த 8 வருடமாக வேலைவாய்ப்பை இழந்த நண்பர்கள் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு மிக விரைவில். இதுபோன்ற பள்ளிக்கல்வித்துறை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பா.